Assalamualaikum. Welcome to my channel Parveen's Recipes. Na Parveen. நீங்க thumbnailல பார்த்த மாதிரி இட்லி மாவுல சூப்பரா ஜாங்கிரி பண்ணலாம். And அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். கடையில வாங்கி சாப்பிடுற ஜாங்கிரி எந்த டேஸ்ட்ல இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்ல இருக்கும். ரொம்ப ஈஸி. நம்ம இட்லிக்கு என்ன மாவு அரைக்கிறோமோ அதேதான். கூட எந்த ஒரு இதுமே இல்ல. அது எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நமக்கு தேவை இட்லி மாவு தான். இட்லிக்கு நீங்க எந்த அளவுக்கு அரைச்சுப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சுக்கோங்க. இதுல சோடா உப்பு எதுவுமே போட தேவையில்ல. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பால் கவர் எடுத்துக்கோங்க. இது நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுல இந்த மாவை நம்ம ஊத்தி ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 200 கிராம் சக்கரையை விட கம்மியா தான் எடுத்திருந்தேன். இதுல கொஞ்சமா பட்டை பவுடர், ஏலக்காயை விட பட்டை சேர்த்தீங்கன்னா நம்ம கடையில கிடைக்கிற மாதிரி அந்த டைப்ல இருக்கும். கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை ஒரு கொதிக்க வச்சு அமர்த்திடலாம். இதுக்கு எந்த கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. ஒரு கொதிச்சோன்னு அமர்த்திடுங்க. ஜாங்கிரி பண்றதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அது சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்திக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பால் பாக்கெட்ல இருக்கிற மாவு இதுல கொஞ்சமா உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த அளவு கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். அந்த மாதிரி சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம ஜாங்கிரி பொரிக்க போறோம். ஒரு டிராப் மாவு அந்த எண்ணெயில போட்டீங்கன்னா அது நல்லா பொங்கி வரும். அந்த டைம்ல தான் நம்ம ஜிலேபிய அதுல புழிஞ்சுக்கணும். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஒரே ஒரு ஜிலேபியாவது கரெக்டான ஷேப்ல பொரிக்கணும்னு, ஒன்று கூட கரெக்டான ஷேப்ல வரல. ஸோ எப்படி இருந்தாலும் நீங்களும் பொரிங்க. ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்ஷால்லா நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது ஜிலேபியோட ஷேப் வந்து கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னை டேக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது கலர் மாறாம சரியான அளவு வெந்து நல்லா கிறிஸ்பி ஆயிடும். அது உங்களுக்கே தெரியும். அந்த டைம்ல இதை எடுத்துக்கலாம். இப்ப அந்த ப்ளூபர் ஜிலேபிஸ் எல்லாம் நீங்க பாருங்க, ஒன்னு கூட சரியான ஷேப்லயே வரல. ஆனா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த சுகர் சிரப்பை ஃபில்டர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இதை அடுப்பில் வச்சு சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்த அந்த ஜாங்கிரியை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்து கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா எடுத்துருங்க. ரொம்ப நேரம் அதில் சோக் பண்ணாதீங்க. ரொம்ப கிறிஸ்பினஸே இல்லாமல் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண எல்லா ஜிலேபியுமே சக்கரை தண்ணியில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஸ்வீட் ரெடி. நம்ம இட்லி மாவு எப்படி ரெடி பண்றோமோ அதே தான். ஆனா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ணலாம். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி ஸ்வீட் அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் தான் இன்னும் டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹேவ் அ நைஸ் டே.